வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதை கடைகளில் வாங்காமல் வீட்லேயே ரொம்ப அருமையாக மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வாங்கப்போ இந்த உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தண்ணியில் போடாமல் வச்சுருந்தோன்னா மேலே நல்லா கருத்து போயிடும். அதனால் தோல் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் இப்போ நல்லா மெலிசு மெலிசாக கட் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தமாக கட் பண்ணோம்னாக்கா நமக்கு சிப்ஸ் நல்லா சாப்பிடும்போது நமக்கு முறுமுறுன்னு இருக்காது. நீங்கள் இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம காய் சீவுறதுல கொஞ்சம் பெரிய சைஸாக ஹோல் உள்ளது இருக்கும், அதில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை அடுக்கிட்டு நம்ம நல்லா மெலிசாக நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் ஒரே அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்துச்சுன்னா ஒன்று நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிடும், ஒன்று பொரியாது. இல்லைனா நம்ம இன்னும் ஒன்று கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வச்சுருந்தோன்னா தீஞ்சு போயிடும். அதனால் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒரே அளவில் ஒரே நீட்டு சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணதை நம்ம வெளியில் வச்சுருந்தோம்னா கருத்து போயிடும். அதனால் அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண உடனே இந்த தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு நான் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்த அந்த நாலு உருளைக்கிழங்கையுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கும்போது கருக்காது. இது நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசணும். நம்ம அந்த மாதிரி அலசும்போது உருளைக்கிழங்கில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நல்லா கழுவிட்டு பாருங்கள், நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வடிவலையில் போட்டு தான் நான் தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ வெள்ளை கலர் ஒரு காட்டன் துணி போட்டிருக்கேன். நம்ம வடித்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு அந்த துணியில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு உலர விட்டுக்கலாம். நீங்கள் உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த டவலை வச்சு நம்ம நல்லா தொடச்சிட்டு உருளைக்கிழங்கில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் உடனே செய்ய போகிறதால இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கிறேன். நம்ம நல்லா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரமே நம்ம கையில் எடுத்தோம்னா தொட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. இப்போ நான் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம இதுக்கு உருளைக்கிழங்கு நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலா ரெடி பண்ணும்போதே அடுப்பில் எண்ணெயை காய வச்சு வச்சுருங்க. நம்ம மசாலா போட்டு வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் ஆச்சுனாக்கா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது, பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக அரிசி மாவும் சேர்த்துக்கலாம், அப்படின்னா ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். ஏதோ ஒன்று சேர்த்துக்கிட்டால் கூட போதும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் அவ்வளோவா இருக்காது, கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் தேவையில்லை. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சீவி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லா உருளைக்கிழங்குலையும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லா உருளைக்கிழங்குலையும் உப்பு காரம் அந்த மாவு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேரும்போது உருளைக்கிழங்குல ஒட்டிட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும் உருளைக்கிழங்கு. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் இது மிக்ஸ் பண்ணும்போதே அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே கையால் போடும்போது கொஞ்சம் முதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ முதல் டைம் போடும்போது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கும். நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அடுத்து இருக்கிற உருளைக்கிழங்குல கொஞ்சம் லேசாக நமக்கு தண்ணி வந்த மாதிரி இருக்கும். போடும்போது கொஞ்சம் உதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்ம போட்டது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. நம்ம எந்த விதமான கலர் சேர்க்கல, அந்த காஷ்மீர் மிளகாத்தூள் எவ்வளோ கலர் நல்லா அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ எண்ணெயில் நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரையான உருளைக்கிழங்கை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு நம்ம இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.